வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் லைஃப், என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்ன? நிறைய பேர் இங்கே சர்ச்சில் தான் உட்காந்துருப்பாங்க, பிரச்சனை எல்லாம் ஐயோ அந்த வீட்டில் சென்ட்ரிங் போட்டோமே என்ன ஆச்சு, செவரு ஒழுங்காக கட்டுறான்லாம் தெரியலையே, ராத்திரி தண்ணி ஊற்றினோமா, அந்த குக்கரை மூடணுமா, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணோமா, வீட்டை பூட்டினோமா, வண்டியை நிறுத்திட்டு சாவி எடுத்தோமா தெரியலையே, அவன் எப்படா இங்கேருந்து கிளம்பலான் இருப்பான். அவங்களுக்கு எந்த பிரசங்கமும் அவங்களுக்குள்ள ஏறாது. ஏன்னா அந்த நேரம் அவங்களுக்கு ரொம்ப கனப்படுத்துகிறது முக்கியமானது எதுவாயிரும்னா வேற ஒரு காரியமாயிரும். அதுக்கு நேரம் தான் அவங்க மனம் போயிட்டே இருக்கும். பாருங்க, ஒரு கிறிஸ்தவன் என்றைக்கு ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டானோ அவன் வாழ்க்கையில் போய் உனக்கு என்னப்பா இந்த உலகத்தில் பொக்கிஷம் அப்படின்னு கேட்டால் உடனே என்ன பதில் வரணும் தெரியுமா? ஆண்டு கிருபையால் எனக்கு ஒரு நல்ல சொந்த வீடு இருக்குங்க, ஆண்டு கிருபையால் போன வாரம் தான் புது கார் வாங்கினாங்க, ஆண்டு கிருபையால் எனக்கு என் பிள்ளைகளுக்கும் எனக்கு எல்லாருக்கும் நல்ல வேலையை ஆண்டு கொடுத்தார், ஆண்டு கிருபையால் எனக்கு பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்கு. இது இல்லைங்க பொக்கிஷம். என்றைக்கு ஒரு மனுஷன் இயேசுவை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டானோ அவன்கிட்ட வந்து உன் வாழ்க்கையில் மேன்மையானது என்னப்பான்னு கேட்டால், தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்புனா கூட இயேசுவே எனக்கு எல்லாம் அப்படி சொல்ல முடிஞ்சதுன்னா உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒழுங்காக இருக்குன்னு அர்த்தம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குணம் இருக்குன்னு அர்த்தம். தூங்கி எழும்பி திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருக்கா எழுப்பி உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, கார் வேணும் ஆண்டவரே, பைக் வேணும் ஆண்டவரே இப்படி சொன்னா சொல்ற தப்பு இல்லை, பட் சம்திங் இஸ் ராங். என்னுடைய ஆசை எல்லாம் நீர் தான் ஐயா. நம்முடைய வாஞ்சை தேவனா இருக்கும்போது நம்முடைய இருதயம் ஒருமுகப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொன்னாரு, ஏன்பா நீங்கள் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம் இதெல்லாம் பற்றியா கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க, நீங்கள் தேவன ராஜ்யத்தை மட்டும் தேடுங்க, இவைகளெல்லாம் என்ன பண்ணும் அது பாட்டுக்கு பின்னால் வரும், இதெல்லாம் முன்னால் வரக்கூடாது. உங்கள் கண்ணு முன்னால் போய் இது நிற்கக்கூடாது. உங்கள் கண்ணு முன்னால் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய பிரசன்னம், அவருடைய பிரியம், அது மாத்திரம் என் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்குமானா? நீங்கள் தேட வேண்டாதெல்லாம் உங்கள் பின்னாலே வரும். நிறைய பேர் பிரச்சனை என்னென்னா இதையெல்லாம் தேடி ஆண்டவரை பின்னால் விட்டாங்க, இதுதான் பிரச்சனை. இருதயம் ஒருமுகப்பட வேண்டுமானா, வாட் இஸ் யுவர் ட்ரெஷர் யங் மேன், வாட் இஸ் யுவர் ட்ரெஷர், வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் யூ ஹேவ் இன் யுவர் லைஃப்? ஒன்று சொல்லட்டுமா, நம்ம வச்சுருக்கிற படிப்பு, மேன்மை, பணம், செல்வம் எல்லாம் இந்த உலகத்தில் விட்டுட்டு தான் போனோம், ஒன்றுமே நம்மோடு வராது, எல்லாம் அநித்தியமானது. நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஒரே ஒருவர் உண்டானா, அது இயேசு மாத்திரமே. ஹலேலூயா. அதனால தான் மார்த்தாள் அதையே தெரிந்து மரியாள் அதையே தெரிந்து கொண்டாள், அவளுக்கு வேற கவலையே இல்லை, இயேசு என்னுடைய பங்கு, வெளியேற பெற்ற நல்ல பங்கு. அதிலே அவள் கவனம் செலுத்தி நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுதான்.